மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் விரைவில் துவங்கும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி. மதத்துக்கு எதிரி இல்லை என்றால் இந்து பண்டிகைகளுக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்வாரா? பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ வானதி கேள்வி. லோக்சபா தேர்தலில் மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்தில் போட்டியிட வேண்டும். 40 தொகுதிகளிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற அர்ஜுன் சம்பத் யோசனை. டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சோனியா உடல்நிலையில் முன்னேற்றம், படிப்படியாக தேறி வருவதாக மருத்துவமனை தலைவர் தகவல். உள்ளாடைக்குள் மறைத்து டாலர் யூரோ கரன்சி கடத்தல், சென்னை ஏர்போர்ட்டில் 2 பெண்கள் கைது. ரஜினி நற்பணி மன்ற நிர்வாகி சுதாகர் உடலுக்கு நடிகர் ரஜினி அஞ்சலி. நல்ல நண்பனை இழந்துவிட்டேன் என உருக்கம். பெண் போலீசை சீண்டிய திமுகவினரை கைது செய்வதில் தாமதம் ஏன்? டிஜிபி சைலேந்திரபாபு விளக்கம். குன்னூர் ஜெகத்தலாவில் படுகர் இன மக்களின் குலதெய்வ ரிப்பீட். குன்னூர் ஜெகத்தலாவில் படுகர் இன மக்களின் குலதெய்வ பண்டிகை களை கட்டியது. நூற்றுக்கணக்கானோர் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திமுகவினர் பெண் போலீசை சீண்டியதை ஸ்டாலினிடம் கேட்க முடியுமா? திருமாவளவனுக்கு அண்ணாமலை கேள்வி. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ரஷ்யா அறிவித்த போர் நிறுத்தம், சதி இருப்பதாக புறக்கணித்தது உக்ரைன். தமிழக கடலோர மாவட்ட திருச்சியை சிறந்த நகரமாக முதல்வர் ஸ்டாலின் திட்டம், நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தகவல். திருச்சியை அவர்கள் சென்னையை கவனிப்பதை போலவே திருச்சியும் கவனித்து மற்ற தமிழ்நாட்டை கவனிப்பதில் நம்முடைய முதல்வர் எவ்வளவு அக்கறை இருக்கிறார்களோ அதை கூடுதலான அக்கறை நமக்கு உதவி தந்து இந்த திருச்சிக்கு தந்திருக்கிறார். திமுக தமிழ் மொழியால் வளர்ந்த கட்சி, இலக்கிய விழாவில் ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சியும் இலக்கிய இயக்கமாக இருந்ததில்லை, திமுக தான் அப்படி வளர்ந்தது. பெரம்பலூர் அருகே ஒரே ஊரில் 2 கோயில்களில் திருட்டு, உண்டியலை உடைத்து பணத்தை எடுத்துச் சென்ற ஆசாமிகள். தஞ்சையில் திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழா, ஜனவரி 11 தஞ்சை மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை தமிழக சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் சந்தித்தார். தமிழகத்தின் மருத்துவ தேவைகள் தொடர்பான 11 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாண்டியாவிடம் அளித்தார். தென்காசி, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவது குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து ஒப்புதல் அளிப்பதாக மாண்டவியா உறுதியளித்தார் என்றார் சுப்பிரமணியன். அடுத்த மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து நிறுவ வேண்டும். 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக அந்த பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது. சுற்றுச்சுவருடன் மட்டுமே இருக்கிற அந்த பணியை விரைந்து செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அவரும் சொன்னார், 1400 கோடி திட்ட மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது, இப்பொழுது அது 1900 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. எனவே அதில் கலந்தற்குரியவர்கள் கன்சல்டன்ட்ஸ் நியமிக்க வேண்டும், வரைபடம் தயாரிக்க வேண்டும். அதற்கான ஒரு குழுவை அடுத்த வாரம் நாங்கள் ஒப்பந்தம் புள்ளி அதற்காக விட்டிருக்கிறோம். அடுத்த வாரம் அது முடிவாகிவிடும். விரைவில் அந்த பணியை தொடங்கலாம் என்று ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். கனிமொழி பேசிய கூட்டத்தில் பெண் போலீசிடம் திமுகவினர் அத்துமீறி நடந்தது குறித்தும், சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கஞ்சிபானை ஊடுருவல் குறித்தும் டிஜிபி சைலேந்திரபாபு விளக்கம் அளித்தார். அதுபெல்லாம் கிடையாது. அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனேயே விசாரணை நடத்தி இது உண்மையிலேயே அது போன்ற தவறு நடந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்த மறு நிமிடமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கையும் விசாரணையின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை, அன்றைய தினமே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. டேட் ஆஃப் எஃப்ஐஆர் பாருங்களேன், சம்பவம் நடந்த அன்றைக்கு குற்றப்பிரிவு நம்பர் கொடுத்துருக்குது, எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஆனால் கைது நடவடிக்கை விசாரணை அடிப்படையில் தான் செய்ய முடியும். வெளிநாட்டை சேர்ந்தவங்க இதில் ஈடுபட்டுருக்கவங்க எல்லாம் ஏற்கனவே
அடையாளப்படுத்தி கண்டுபிடிச்சு அவங்கள நம்ம தனி சிறையில் அடைச்சிருந்தோம். அவங்கள இப்போ புள்ளர் சிலையில் அடைச்சிருக்கிறோம். அது மீண்டும் ஒரு சிலர் இங்கே வர வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களையும் வந்து தான் வந்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் நிரந்தரமான எந்த எவிடன்ஸும் இல்லை. இருந்தாலும் அதுபோன்ற கடத்தல் போதை கடத்தல் குற்றவாளிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை கண்டிப்பாக உடனடியாக நாங்கள் கைது பண்ணுவோம். கோயில்களுக்கு நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், நாங்கள் மதத்துக்கு எதிரி இல்லை என்றார். அப்படியானால் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மறுப்பது ஏன் என அவர் விளக்க வேண்டும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி வலியுறுத்தினார். மதங்களுக்கு எதிரி இல்லை என்ற வார்த்தை முதல்வரின் உள்ளத்தில் இருந்து வந்திருந்தால் இனி இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். மற்ற மத வழிபாட்டில் தலையிடாத அரசு இந்து கோயில்கள் மடங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வானதி கூறினார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா நடந்தது. ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜர் சிவகாம சுந்தரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடந்தது. மகாதீப கொப்பறையில் இருந்து சேகரிக்கப்பட்ட தீபமை நடராஜர் மற்றும் அம்மனுக்கு சாத்தப்பட்டு தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து நடராஜனும் அம்மனும் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாஜக அதிமுக கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில் 40-40 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டுமானால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்தில் போட்டியிட வேண்டும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தமிழ்நாடு இன்னொரு காஷ்மீராக மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி போன முறை காசியில போட்டியிட்டார். இந்தியாவில் ரெண்டுதான் முக்கியம், காசி ராமேஸ்வரம். இந்த முறை அவர் ராமேஸ்வரத்தில் போட்டியிடணும். எங்க தலைவர் அமித்ஷா வந்து கோயம்புத்தூர்ல போட்டியிடணும், உள்துறை அமைச்சர். ஏன்னா கோயம்புத்தூர் இந்த தமிழ்நாடெல்லாம் இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளர்கள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய ஆதரவாளராக இருக்கிறாங்க. அதனால அமித்ஷாவும் மோடியும் தமிழகத்தில் போட்டியிட வேண்டும். 40-40 தமிழ்நாட்டில் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த கட்சி தான் தமிழகத்திலே வெற்றி பெறும். அதனால தமிழகத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கு. அந்த கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு இந்த திமுக ஊடகங்கள் வேறு சில பேர் அதை இதையும் குழப்பத்தை எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப வலிமையா இருக்கு. ஐயா எடப்பாடி தான் தமிழகத்துல தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. இந்த திராவிட இயக்க ஆட்சியிலேயே கடந்த முறை எடப்பாடி அவர்கள் கொடுத்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் 2 தினங்களுக்கு முன் சேர்க்கப்பட்டார். சுவாசப்பாதையில் வைரஸ் தொற்று இருப்பதை டாக்டர்கள் கண்டுபிடித்தனர். சிகிச்சைக்கு பிறகு சோனியா உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. படிப்படியாக குணமடைந்து வருகிறார் என மருத்துவமனை நிர்வாக தலைவர் டாக்டர் அஜய் ஸ்வரூப் கூறினார். திருவையாறு தியாகராஜ ஆராதனை தொடக்க விழாவுக்கு செல்ல புதுச்சேரி கவர்னர் தமிழிசை திருச்சி ஏர்போர்ட் வந்தார். நம்ம நாட்டில் வந்து எல்லா மதங்களும் இணையாக மதிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. அண்ணன் முதலமைச்சர் சொல்கிறார், மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், மதத்தை எதிர்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் மதத்தை வாத பொருளாகவே ஆக்கினது யாரும் நம்ம சிந்திக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் அதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய, நான் அவரோட ரிப்போர்ட் கார்டு கொடுக்கற நபர் நான் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் சொல்றேன், நான் உங்களை பத்திரிகையாளரை பார்த்து சந்தோஷம். அரசியல் சார்ந்த கருத்துக்களோ அரசியல் விவாதங்களுக்கோ நான் அதுக்குதான் எப்படி உதயநிதிக்கு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாது, அதனால அண்ணாமலைக்கு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜெகத்தளாவில் உள்ள ஹெத்தையம்மன் கோயிலில் திருவிழா நடந்து வருகிறது. 48 நாட்கள் விரதம் இருந்த 150 மேற்பட்ட படுகர் இன மக்களின் குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு கொதுமுடி கிராமம் வரை நடைப்பயணம் சென்றனர்.
அங்கு அருள்வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடந்தது. விழாவையொட்டி காரக்குறை மடிமனையில் குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடந்தது. விரதம் இருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் குண்டம் இறங்கினர். அவர்களின் காலில் விழுந்து மக்கள் ஆசி பெற்றனர். ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் திருவிழா களை கட்டியது. சென்னையில் இருந்து கொழும்பு செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகளை சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். பதற்றத்துடன் காணப்பட்ட இரண்டு பெண் பயணிகள் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது. அவர்களின் உடைமைகளில் எதுவும் இல்லை. பெண் அதிகாரிகள் இரண்டு பேரையும் தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்தனர். உள்ளாடைக்குள் கட்டுக்கட்டாக மறைத்து வைத்திருந்த அமெரிக்க டாலர்கள் மற்றும் யூரோ கரன்சி கண்டுபிடிக்கப்பட்டது. 17,300 டாலர் மற்றும் 28,150 யூரோ இருந்தன. அவைகளின் இந்திய மதிப்பு 38 லட்சம் ரூபாய். சென்னையைச் சேர்ந்த அந்த இரண்டு பெண்களும் கடத்தல் குருவிகளாக செயல்படுவது தெரிய வந்தது. வெளிநாட்டு கரன்சிகளை யார் கொடுத்தது, யாருக்காக கொடுத்தது என இரு பெண்களிடமும் விசாரணை நடக்கிறது. ரஜினி நற்பணி மன்ற மாநில நிர்வாகி சுதாகர் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 71. அவரது இல்லத்துக்கு சென்று நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தினார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தியாகராஜர் சுவாமிகளின் 176வது ஆராதனை விழா இன்று முதல் 6 நாள் நடக்கிறது. கவர்னர்கள் ரவி தமிழிசை பங்கேற்கின்றனர். முக்கிய நிகழ்ச்சியான ஆராதனை விழா 11ஆம் தேதி நடக்கிறது. காலை 9 மணிக்கு 500க்கும் மேற்பட்ட கர்நாடக இசை கலைஞர்கள் பாடகர்கள் பஞ்சரத்னம் கீர்த்தனை பாடுவர். 11:30க்கு சோபனா விக்னேஷ் பாடுகிறார். இரவு ஆஞ்சநேயர் உற்சவத்துடன் விழா முடிகிறது. ஏற்பாடுகளை சபா தலைவர் GK வாசன் கவனிக்கிறார். இந்த விழாவையொட்டி 11ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவித்துள்ளார். காயத்ரி ரகுராம் பாஜகவிலிருந்து விலகியதை வரவேற்றும் பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் திருமாவளவன் கூறினார். இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலளித்தார். அப்படின்னு திருமாவளவன் போட்டிருந்தாங்களா? திருமாவளவனுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஒரு கருத்து என்ன வேணாலும் சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து ட்வீட் போடலாம், இது சொல்லலாம், அது சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ட்வீட் போடுறதுக்கு பதிலாக முதலமைச்சருக்கு ஒரு ட்வீட் போட்டு கேட்கணும். சென்னையில் ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் சீருடையில் இருக்கக்கூடிய காவல்துறை சகோதரி அவர்கள் மீது கையை வைத்த இரண்டு திமுகக்காரங்களுக்கு என்ன பரிசு நான் சொல்கிற கேளுங்க. மிட்நைட்டில் அரெஸ்ட் பண்ணி கமிஷனர் ஆஃபீஸ் கொண்டு போய் மன்னிப்பு கடிதம், அந்த ரெண்டு பசங்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு அதன் பின்பு அந்த காவல்துறை பணியாளர் அந்த சகோதரிகிட்ட ஆக்ஷன் தேவையில்லை என்கின்ற கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இதுதான் உண்மை, நமக்கு தெரியும். இது இந்தியாலுமே எங்கேயுமே நடக்காதது இங்கே நடந்திருக்கு. இந்தியன் பீனல் கோட்டில் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் யாருமே பார்த்ததில்லை. தமிழகத்தில் இது நடந்திருக்கு. மன்னிப்பு கடிதம், அடுத்த முறை செய்ய மாட்டேன், தவறுதலாக கைப்பட்டு விட்டதுனால. திருமாவளவன் அவர்கள் உண்மையால் ட்வீட்டை யாருக்கு போடணும்னா முதலமைச்சருக்கு போட்டு இதை கேட்கணும். கேட்டு இது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு எல்லாவற்றுக்கும் மேலாக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சகோதரி ஆர்ம்டு கான்ஸ்டபிள் அவர்களின் மீது கை வைத்தவர்களுக்கு இந்த நிலைமைனா ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்ன நிலைமை என்பதை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சொல்லணும். 48 மணி நேரம் எஃப்ஐஆர் இல்லை, அதன் பிறகு மிட் நைட் அரெஸ்ட் மாதிரி, அதன் பின்பு லேட் நைட்டு ரிலீஸு. இது வந்து சினிமாவில் நடக்கிற திரைக்கதை வசனம் போல் இருக்குது. அதனால் திருமாவளவனுக்கு அட்வைஸ் என்னென்னா, உங்களுடைய ட்வீட்டை சிஎம்க்கு நீங்கள் டேக் பண்ணி பதிலை கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உக்ரைன் மீது ரஷ்யா போர் துவங்கி 10 மாதம் தாண்டிவிட்டது. ரஷ்யாவை எதிர்த்து தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்கின்றன. ரஷ்யா உக்ரைனில் அதிகம் வாழும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் ஜனவரி 7 கிறிஸ்துமஸ் கொண்டாடுவர். இதற்காக தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் தலைவர்கள் கோரிக்கை வைத்தனர்.
இதையடுத்து 6ஆம் தேதி பகல் 12 முதல் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 வரை 36 மணி நேரம் போரை நிறுத்துவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார். ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இதை ஏற்க மறுத்துவிட்டார். இதை திட்டமிட்டு சூழ்ச்சி என உக்ரைன் குற்றம் சாட்டியது. கைப்பற்றிய நகரங்களை விட்டு வெளியேறிய பிறகு சண்டையை நிறுத்துவதுதான் போர் நிறுத்தம். இது உக்ரைனின் வேகத்தை குறைக்க ரஷ்யா போட்ட சதி. ஒருபோதும் எங்கள் நாடு வலிகட ஆகாது என உக்ரைன் தலைமை ஆலோசகர் மிக்காலோ பொடோலக் கூறினார். அமெரிக்க அதிபர் பைடனும் புட்டின் போர் நிறுத்த அறிவிப்பில் சதி இருப்பதாக சொன்னார். உலகமே கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாடிய போது உக்ரைன் மீது ரஷ்யா குண்டுமழை பொழிந்தது. இப்போது திடீரென போர் நிறுத்தம் கொண்டு வருவதாக சொல்வது களைப்பிலிருந்து சற்று ஓய்வெடுக்க ரஷ்யா போட்ட திட்டம் என தோன்றுகிறது என்றார். இதற்கிடையே பகல் 12 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது என ரஷ்ய சேனல்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழகத்தில் நிலவும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 3 நாள் தமிழகம் புதுவையில் மிதமான மழை பெய்யலாம் என சென்னை வானிலை மையம் கூறியது. தமிழகத்தில் கடலோர மற்றும் அவற்றை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் வறண்ட வானிலை நிலவும். வட மாவட்டங்களில் அதிகாலை பனிமூட்டம் காணப்படும் என்றது. திருச்சி உறையூர் அடுத்த தில்லை நகரில் 5 கோடி ரூபாய் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. அதனை நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு திறந்து வைத்தார். திருச்சி மாநகர தலைவர் அவர்கள் சொன்னது போல அத்த மற்ற நகரங்களை காட்டிலும் ஒரு சிறப்பான நகரமாக உருவாகுவதற்குரிய அனைத்து பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர் சொல்கிற வேலையை செய்தாலே அது சிறந்த நகரமாக வந்துவிடும். எனவே இந்த ஆட்சி கலகாட்சி மாண்பும் முதல்வர் அவர்கள் திருச்சியை அவர்கள் சென்னையை கவனிப்பதைப் போலவே திருச்சியும் கவனித்து மற்ற தமிழ்நாட்டை கவனிப்பதில் நம்முடைய முதல்வர் எவ்வளோ அக்கறை இருக்கிறார்களோ அதை கூடுதலான அக்கறை நமக்கு உதவி தந்து இந்த திருச்சிக்கு தந்திருக்கிறார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சிறப்பு தரிசன புக்கிங் வசதி உண்டு. இம்மாதம் 12 முதல் 31ஆம் தேதி வரை தரிசனம் செய்வதற்கான டோக்கன் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்படும். தேவையானோர் புக் செய்யலாம் என தேவஸ்தானம் கூறியது.